வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரேஷன் வித் இந்திரஜித். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் அர்த்தம் சுத்தமாக மாறி போய் இன்றைய வழக்கத்தில் இருக்க ஒரு சொல்லை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மடையன் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். யார் அவன் சுத்தம் மடப்பயலாக இருக்கான்? இந்த வார்த்தையை பயன்படுத்தாதவங்களும் இல்லை, பிறர் பயன்படுத்தி கேட்காதவங்களும் இல்லைன்னே சொல்லலாம். அறிவில்லாதவங்க, முட்டாள்தனமாக சிந்திக்கக்கூடியவங்க, முட்டாள்தனமான காரியங்களை செய்யக்கூடியவங்களை நாம் மடையன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மடையன் அப்படின்னா முட்டாள்னு அர்த்தமா? அதுதான் மடையன்கிற வார்த்தைக்கு உண்டான சரியான பொருளா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா, மடையன் அப்படிங்கிற சொல்லுக்கான அர்த்தம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை வேறையாக தான் இருந்திருக்கு. இப்போ தான் அது வந்து தெரிஞ்சு இப்படி மாறி இருக்கு. பண்டைய காலங்களில் தமிழகத்தில் வந்து நீர் மேலாண்மைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து நிறைய வரலாற்று தகவல் மூலமாக நமக்கு வந்து தெரிய வருது. அதில் ஏரி, குளம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையா ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலமாக மழைநீர் சேகரிக்கப்பட்டு விவசாயத்துக்கு வந்து பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. அப்படி தேக்கப்பட்ட அந்த தண்ணியை வந்து அந்த ஏரியிலேருந்தோ குளத்துலேருந்தோ நீரை வந்து வெளியேற்றும் ஓர் அமைப்பு தான் வந்து மடை அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னால் வந்து அது வந்து குமிழி அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது. மழைக்காலங்களில் அதிக அளவு மழை பெய்யும்போது ஏரிக்கும் குளத்துக்கும் வரக்கூடிய நீர் வரத்தானது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அந்த குளம் வந்து ஏரி வந்து நிரம்பி உடைகிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுரும். அப்படி ஒரு நிலைமை வரும்போது அந்த ஏரியிலேருந்து தண்ணீரை வெளியேற்றுறதுக்காக மடையை திறந்து விடுவாங்க. அந்த மடையை திறந்து விடுறவர் தான், அவருக்கு பேர் தான் மடையர். இந்த மடையர்களோட வேலை வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு வேலை. உயிரே பறிபோகக்கூடிய நிலை கூட இந்த வேலையில் ஏற்படலாம். அந்த ஏரியோட ஆழத்துக்கு போய் அங்கே தான் அந்த மடையை திறந்து விடணும். அப்படி அந்த மடையை அவங்க திறந்து விடும்போது வெளியேறக்கூடிய தண்ணியோட அளவானது ரொம்ப அதிகமாக வரும். அந்த நேரத்தில் வந்து இவங்களையும் அதோட அடித்து கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் அந்த இடத்துல நிறையா இருக்கும். அதையும் மீறி அவங்க வந்து கரையேறி மேலே வரணும். மதகுலேருந்து அந்த தண்ணீரை வெளியேற்றக்கூடிய அந்த அமைப்பை உருவாக்குறதுக்கு வந்து பனை மரத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. நம்ம வந்து பெரும்பாலும் எந்த ஒரு செயல் செய்கிறதுனாலும் மரத்தை வச்சு செய்கிறதுனாலும் வைரம் பாஞ்ச கட்டை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான மரங்களை தேர்வு செஞ்சு அதில் நடுவில் இருக்க அந்த பாகங்களையெல்லாம் எடுத்துட்டு அந்த பனை மரத்தை வந்து ஒரு குழாய் மாதிரி அமைச்சு அதை உள்ளே பதிச்சு, அது மட்டும் இல்லாமல் அந்த பனை மரத்தோட ஆற்று நாணல், அந்த நாணல் அந்த கோரை புல்லெல்லாம் இருக்குல்ல, அந்த கோரை புல், அதே மாதிரி அதுங்களோட வந்து களிமண், அந்த களிமண் பூச்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து அந்த குமிழி, அந்த தூம்பு வந்து செய்யப்படுது. அதாவது மதகுலேருந்து நீரை வெளியேற்றக்கூடிய அந்த குழாய் வந்து செய்யப்படுது. மடையர்கள் வந்து மடையை திறக்கிறதுக்கு நீரின் ஆழத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் பிரியா விடை, தன்னோட குடும்பங்களுக்கு பிரியா விடை கொடுத்துட்டு அவர் நீருக்குள்ளே போல்கிற அந்த வழக்கமும் இருந்திருக்கு. ஏன்னா அவர் வந்து மடையை திறந்துட்டு உயிரோட மேலே வருவதற்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் பார்க்கப்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட ஒரு உன்னதமான பணியை தன்னுடைய உயிரையும் பணையும் வைத்து செய்யக்கூடிய ஒரு செயல், அதை வந்து துணிஞ்சு செய்யக்கூடியவங்க தான் இந்த மடையர்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து அந்த மடையர், மடையன் அப்படிங்கிறவங்களுக்கான அந்த சொல்லோட அர்த்தம் வந்து அப்படியே மாறிப்போச்சுங்கிறது வந்து கொஞ்சம் வருத்தமளிக்கக்கூடிய செய்தி தான். இனிமேல் யாரையும் மடையன்னு திட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க.